ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கோகோனட் ஃபிஷ் ஃப்ரை சும்மா சுட சுட மனமா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மீனோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள உள்ள குடல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். மீனை நம்ம நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அலசி இதில் உள்ள குடல் எல்லாத்தையும் அலசி எடுத்துகிட்டு இதில் நம்ம மசாலா போட போகிறோம். மீன் மசாலா போடுறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கல் உப்பு, எலுமிச்சம்பழம், ஒரு பீஸ் முட்டை நாட்டு முட்டை, திருகிய தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல் உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், முட்டை, திருகிய தேங்காய். எலுமிச்சம்பழம் தேவையான அளவு எண்ணெய். மசாலா தயாராக இருக்குது. இப்போ இதில் நம்ம மீனை போட்டு தட்டப்படும். கோகோனட் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைப்போம்.
கோகோனட் மீன் வறுவல் ரெடியாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, டேஸ்ட்னா அப்படிதான் இருக்கு. கோகோனட் ஃபிஷ் ஃப்ரை அட்டகாசமாக வந்திருக்குது. நீங்கள் வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். பை பாய்.